ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனல்லேருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக என்னென்னா, அந்த விக்டம்ஸ் ஆஃப் ஹிட் அண்ட் ரன் மோட்டர் ஆக்சிடென்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 times அதிகமாகிருக்காங்க, 2 lakhs வரைக்கும். ஸோ அதை பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக தெரிஞ்சுக்கிறதா நல்லது தானே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் மினிஸ்டர் நிதின் கட்கரி இல்லையா, அவர் ராஜ்யசபாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 536 பேர் இறந்துருக்காங்க, 1655 பேர் இன்ஜூர் ஆகியிருக்காங்க ஆக்சிடெண்ட்டில், எப்போ 2019. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்டு தான், புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் சர்வே 2020 கிட்டத்தட்ட 366,138 ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 131,714 பேர் இறந்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க, அவங்கள நம்பியிருக்கிறோம், டிபெண்ட்டுக்கும் எவ்வளோ வந்து எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்கீம் வந்து நல்ல ஸ்கீமாக தான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி சொல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க சொன்னதால் நான் வந்து உங்களுக்கு வந்து இது ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா ஹிட் அண்ட் ரன் மோட்டார் ஆக்சிடென்ட் ஸ்கீம்ங்க. இந்த டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ பிப்ரவரி 25 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காம்பன்சேஷன் டு விக்டம்ஸ் ஆஃப் ஹிட் அண்ட் ரன் மோட்டார் ஆக்சிடென்ட் ஸ்கீம் வந்து இது எப்போலேருந்து எஃபெக்டில் வர போகுது அப்படின்னா, 1 April 2022 இது வரப்போகுது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விக்டம்ஸ் இது இந்த இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான ஸ்கீம் தான், அந்த அதுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஸ்கீம் தான் இது. அது வந்து அமௌண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃபேமிலி வந்து இப்போ ஒருத்தர் இறந்துடுறாருனா அந்த ஃபேமிலி பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் எவ்வளோ இருந்ததுன்னா, முதல்ல 25,000 தான் இருந்தது டெத்தானா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வரைக்கும் கிட்டத்தட்ட 8 times இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் இப்போ சப்போஸ் அடிபட்டதுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 12,500 இருந்தது, இப்போ 50,000 ஆக்கியிருக்காங்க. ஸோ இதுதான் மெயின் வந்து அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தெல்லாம், ஓகேங்களா? இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக எப்போ வந்து இது டிராஃப்ட் பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகப்போகுது. August 2021 இது ஸ்கீம் இது டிராஃப்ட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து என்ன பேரில் இருந்ததுன்னா, சாலிடேயம், அதாவது சால்டியம்னா என்ன, காம்பன்சேஷன் தான். அந்த சால்டியம் ஸ்கீம் வந்து 1989 இது இருந்திருக்கு, அப்போ பண்ணது, அதை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணது இந்த ஸ்கீம், ஓகேங்களா? இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்து இப்போ அந்த ரிவைஸ் பண்ணது வந்து அந்த ஸ்கீமுக்கு பதிலாக இப்போ வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்கீம் படி இது என்னன்னா, இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கணும் ரோடு ஆக்சிடென்ட் பற்றி, அதனுடைய அப்புறம் டீட்டெயில் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் எடுக்கணும், அப்புறம் அந்த ரிப்போர்ட்டிங் அளவு டைம் லைன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்ட் ஃபார் குயிக் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் பண்ணால் குயிக்காக பண்ணுறதுக்கு எவ்வளோ என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்கான டைம் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இது பண்ணிவிட்டால் அவங்களுக்கு எல்லாமே பெனிஃபிட் கிடைச்சிடும். சரி, இது வந்து எப்படிங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கான தனி ஏதாவது பணம் ஒதுக்கி இருக்கா ஃபண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, மோட்டர் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்குறாங்க. அந்த ஃபண்டு மூலிமா இந்த காம்பன்சேஷன்லாம் அந்த ஆக்சிடென்ட் ஆகிறவங்களுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறதுக்கும் எல்லாத்துக்குமே இந்த ஃபண்டை யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இப்போ நம்ம பேசுனதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். அதே மாதிரி ஸ்டாலின் தான் லாஸ்ட் இயர் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா 2021 இதே மாதிரி தான் ரோட் ஆக்சிடென்ட் விக்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அவரும் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அதை பற்றியும் போடலாம். இது ஆக்சுவலாக ஆனால் டிசம்பர்லேயே அவர் லான்ச் பண்ணிட்டார் அந்த ஸ்கீமை. ஸோ இந்த இவ்வளோதாங்க இந்த வீடியோ, இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.